ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரம்யா. வெல்கம் பேக் டு மை சேனல் ரம்யாஸ் வ்ளாக்ஸ் மெல்வின். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஐபேட் வாங்க வந்திருக்கோம், அதை தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஐபேட் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். எங்களோட ஐபேட் வந்து 2 இயர்ஸ் வாரண்டியில் இருந்தது. ஸோ அந்த வாரண்டி முடிஞ்சிடுது. ஸோ அதனால் அது வாங்குறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி. வாங்க, நீங்களும் அப்படியே எங்கள் கூட வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹார்வே நாமன்ங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹார்வே நாமன் ஷாப் வந்து நிறைய ஏரியாவில் இருக்குது, மெல்பர்ன், ஆஸ்திரேலியா ஃபுல்லாகவுமே. ஸோ இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் ஹார்வே நாமன் ஷாப்பு. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஐபேட் வந்து ஐ திங்க் இது 3rd time இதே கடையில் வாங்குகிறோம். ஸோ நாங்கள் வந்து இங்கே ப்ராடக்ட் கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஊரில். ஸோ ப்ராடக்ட் கேர்னால் எப்படின்னா, நம்ம 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் வாரண்டி மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து every 2 இயர்ஸ் எடுத்துவோம். 2 இயர்ஸில் வந்து அதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க அப்படியே புது ஐபேட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த தடவையும் அதே தான், எங்களோட 2 இயர்ஸ் முடிய போகிறது. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ஐபேடை மாற்றிடலாங்கிறதுக்காக தான் நாங்கள் ஐபேட் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் ஏற்கனவே வச்சுருந்த ஐபேட் வந்து 6th gen ஐபேட். இப்போ வந்து நாங்கள் 9th gen தான் பார்த்துட்டுருக்கோம், பிகாஸ் ஐ திங்க் அதுதான் லேட்டஸ்ட்டு. அண்ட் ஐபேடை பெருசாக நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து, குழந்தைங்க வந்து அதில் வந்து ரைம்ஸோ இல்லை அவங்களுக்கு கேம்ஸோ ஏதோ பார்ப்பாங்க, மற்றபடி நாங்கள் வீடியோஸ் மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக நாங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வருஷமும் நாங்கள் திருப்பி 2 இயர்ஸ் ப்ராடக்ட் கேர் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து அந்த 2 இயர்ஸ் ப்ராடக்ட் கேருக்கு வந்து தனியாக ஒரு $159 நம்ம பே பண்ணோம். அப்படி பே பண்ணோன்னா நம்ம 2 இயர்ஸ் கழித்து புதுசாகவே அது அந்த அந்த டைம் அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோமோ அதே ப்ரைஸ்க்கு நம்ம வந்து ஐபேடோ இல்லை வேறு எது வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த ஸ்டோரில். ஸ்டோர் கிரெடிட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கடையில் நம்ம என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஸ்டோர் கிரெடிட் வாங்கிட்டு இருக்காரு. வாங்கிட்டு நம்ம போய் ஐபேடை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் சும்மா பார்த்துட்டுருந்தேன், லைக் சாம்சங் ஃபோன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தேன். பட் இப்போ தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் இப்போ தான் iPhone 13 வாங்கினேன். ஸோ அதனால் ஃபோன் அப்டேட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, பட் சும்மா ஒரு ப்ரௌஸ் பார்த்துட்டுருந்தோம் நாங்கள். ஸோ பார்த்துட்டு அவ்வளோதான், ஐபேட் வந்து ஒரு 9th gen ஐபேட் தான் வாங்கினோம் நாங்கள், 10.2 inches. ஸோ அதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வந்து நான் சும்மா எங்களோட 2nd bedroomல் வந்து காட் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் பார்த்துட்டுருந்தோம், லைக் எந்த மாதிரி மாடல் வாங்கலாம் அப்படின்னு. லைக் வுட், எனக்கு வந்து ஃபுல் வுட் ஃபினிஷ் வாங்கணும்னு தான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதுக்காக நாங்கள் சும்மா அங்கே ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக பார்த்தோம். ஸோ இந்த கடை வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் ரொம்பவே நல்ல ஐட்டம்ஸ் கிடைக்கும். இந்த ஒரு ஹைட்ராலிக் இந்த ஒரு ஸ்டோரேஜ் பாருங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. பெட்ரூமில் வந்து ஒரு ஸ்டோரேஜாக வச்சுக்கலாம், லைக் நம்ம லைக் க்ளாசெட் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சசரிஸ் ஆர் வேறு எது வேணாலும் வச்சுக்கலாம், லைக் நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ் ஆக்சசரிஸ் ஏதாவது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட எசென்ஷியல்ஸ் லைக் நம்ம டை சாக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், ஆர் நம்மளோட சார்ஜர்ஸ் அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். பட் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஐபேட் வாங்கிட்டோம் ஹார்வே நாமனில். திருப்பி இன்னும் 2 இயர்ஸ்க்கான ப்ராடக்ட் கேரும் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் கடையை விட்டு வெளியில் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணோம், ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ அதனால் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஹார்வே நாமன் பக்கத்தில் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு டோனட் ட்ரக்கு போடுவாங்க, அது என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஜாம் டோனட்ஸ் வாங்கிட்டு தான் அப்போ காருக்கு போயிட்டுருக்கேன். அவங்க எல்லோரும் காரில் உட்காந்துட்டாங்க, நான் போய் இந்த ஜாம் டோனட்ஸ் வாங்கிட்டு காரில் போய் நானும் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் அப்படியே நாங்கள் வந்து ஒரு காய்கறி கடைக்கு தான் போனோம். இது வந்து வெர்பி பிளாசா, பெசிஃபிக் வெர்பின்னு ஒரு கடையில் தான் ஒரு மாலில் தான் இருக்குது. இந்த காய்கறி கடையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் காய்கறி எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் தான் இப்போது கடை கடைக்கு காய்கறியும் வாங்கிட்டு போயிடலாம், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால தான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் ஒரு இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா இந்தியன் காய்கறி எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், மஞ்சள் பூஷணிக்காய். ஸோ இங்கே வந்து இது மாதிரி ஹாஃப் கட் பண்ணியும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வாங்கணும்னா இங்கே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து 599.
ஈச்சு. ஸோ இது கிலோ கிடையாது. இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக இருக்கிற காய்கறிலாம் பர் பீஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தான் போடுவாங்க யூஸ்வலாக. ஸோ நான் அதில் இருக்கிற அந்த இலையெல்லாம் எடுத்துருவேன், ஏன்னா இன்கேஸ் கேஜியாக இருந்தால் அதை வெயிட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக. பட் நிறைய பேர் வந்து அதுக்குன்னு தான் பின் வச்சுருப்பாங்க, ஸோ அதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க அந்த இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம். அண்ட் இங்கே பாருங்கள் அந்த ஃப்ளவர்ஸ், அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இது லைக் நம்ம இன்டோர் பிளான்ஸ்க்கான செடி தான் இதெல்லாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் இன்னும் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் நிறைய இன்டோர் பிளான்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த கோவிட் லாக்டவுனுக்கு அதுக்கப்புறம் எனக்கு போகிறதுக்கான ஆப்ஷனே கிடைக்கல. பட் அதுக்கும் நான் ஒரு நாள் ஐக்கியா போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஐக்கியாவில் போயிட்டு பிளான்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. அதுவும் நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கூடிய ஷேர் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். நான் இஞ்சி எங்கள் வீட்டில் வந்து லிட்டரலி எல்லா குக்கிங்லேயும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட், லைக் நம்ம சவுத் இந்தியன் டிஷ் எல்லாத்துலேயுமே. அண்ட் மெயினாக டீ, மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இஞ்சி இல்லாமல் நாங்கள் டீயே போட மாட்டோம். ஸோ அதுக்கு தான் நான் கொஞ்சம் நிறைய இஞ்சி எடுத்து போயிட்டுருக்கேன். ஸோ இந்த காய்கறி வந்து ஒரு 2 weeks மேக்ஸிமம் 2 weeks தான் இந்த காய்கறி வரும். ஸோ 2 weeks காய்கறி தான் வாங்கிட்டுருக்கேன், காய்கறியும் ஃப்ரூட்ஸும் இங்கே. அண்ட் இந்த கடை வந்து 7:00 க்ளோஸ் பண்ணுவாங்க, பட் நான் 5:30 தான் வந்தேன். ஸோ அதனால் கடையில் பெருசாக கூட்டம் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி இந்த காய்கறி கடையில் வந்து நிறைய பேர் மார்னிங் வரது தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா காலையில் வந்தால் நிறைய காய்கறி வெரைட்டிஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ போக ஈவினிங் போக போக வந்து எல்லோரும் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இருக்கிறதா கிடைக்குங்கிறதுனால. பட் அப்படியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஸோ கொத்தமல்லிலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது ரேடிஷ், நம்ம முள்ளங்கி, அந்த செவப்பு முள்ளங்கி, அது அந்த சாரி அந்த கொத்தோடு கிடைக்கும் இல்லையா, செவப்பு முள்ளங்கியில் ஒயிட்டு தான் பட் அந்த கொத்தோடு அந்த கிடைக்கும் இல்லையா அது. ஸோ அந்த பஞ்ச் அப்படியே வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நானும் எங்கள் அப்பாவும் வந்து என்ன வாங்கலாம், எது வீட்டில் இருக்குது ஆல்ரெடி வாங்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து பேசிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் அப்பா, என் ஹஸ்பண்ட், என்னை பொண்ணு தான் வந்து காய்கறி கடைக்கு வந்தோம். என் பையன் கார்லேயே தூங்கிட்டான். ஸோ எங்கள் அம்மாவையும் பையனையும் கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் போனோம். ஏன்னா அவன் கார்லேருந்து இறக்கணுன்னா ப்ராம்ல போட்டோன்னா அவன் எந்திரிச்சிருவான். அதனால் கார்லேயே டோரை விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவனை காரில் விட்டுட்டு வந்திருக்கேன். அம்மாவையும் துணைக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் சவு சவு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது பாருங்கள், நம்ம ஊர் மாதிரியே. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா புடலங்காய், அதான் எங்கள் அப்பா சொல்லிகிட்ருக்காரு கொஞ்சம் சாஃப்டாக ஸ்கின்னாக இருக்கிறது தான் வாங்கணும், ரொம்ப ஹார்டாக இருந்தால் வாங்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதான் நானும் அவரும் பேசிகிட்டே வாங்கிட்டுருக்கோம். ஸோ இங்கே பொடலங்காய் கூட ஃப்ரெஷ் பொடலங்காய் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஸோ அதுதான் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அண்டு இந்த காய்கறி கடை வந்து யூஸ்வலி பயங்கர கூட்டமாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் முடிகிற டயத்தில் வந்ததுனால நிறைய கூட்டம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து சாலடுக்கு தனியாக, இந்த ராக்கெட் ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பேபி ஸ்பினாச்சு, அதெல்லாம் தனித்தனியாக பேக்கெட்ஸ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் தான் வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கீரை வாங்கி கிட்டத்தட்ட 1 month ஆகிடுது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் காய்கறி வாங்க வந்தபோது எனக்கு கீரையே கிடைக்கல, இப்போ பேபி ஸ்பினாச் கிடைக்கவே இல்லை. ஸோ நான் வாங்கவே இல்லை. ஸோ அதனால் இங்கே எல்லாருக்குமே வந்து ஐயோ கீரை சாப்பிட்ணும்னு ரொம்ப இதாக எடுத்து, அதனால தான் நான் 3 packets வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா என் பசங்களுக்கும் கொடுக்கலாம், லைக் காலையில் லஞ்சுக்கு வந்து கீரை சாதம் கொடுத்துடலாம். அண்ட் நம்மளுக்கும் அது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இல்லை, காலையில் ஒர்க்கிங் டே அன்றைக்கி காலையில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் இங்கே பாருங்கள் கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்து எனக்கு அந்த பெரிய கத்திரிக்காய் வாங்குறதோட இது பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த சின்ன கத்திரிக்காய் தான் எடுத்துகிட்டுருக்கேன். ஐ திங்க் இதுக்கு பேர் பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த கத்திரிக்காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே பாருங்கள் கேப்சிகம் எல்லா கலர்லேயும் இருக்குது, இந்த ரெட்டு, எல்லோ, அண்ட் ஒரு மாதிரி பேல் க்ரீனில், அப்புறம் இது ரெட்டு, அப்புறம் க்ரீன், அந்த எல்லோ கேப்சிகம், இதெல்லாம் கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. ஐ திங்க் இதுதான் பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். அண்ட் கார்னு இந்த கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி, நான் இது வாங்க மாட்டேன் நிறைய. அண்ட் இங்கே ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பைனாப்பிள், நம்ம கிர்னி பழம், பப்பாயா, அப்புறம் இந்த ஒயிட் மெல்லன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில், அதெல்லாம் வந்து ஜூஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். என் பப்பாயா பாருங்கள் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஃபுல் பப்பாயாவும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அப்புறம் வாட்டர் மெல்லன், ஸோ வாட்டர் மெல்லன் வந்து இந்த சீட்லெஸ்ஸும் கிடைக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி வாட்டர் மெல்லன் கூட வாங்கினோம், ஏன்னா என் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறது வந்து கட் பண்ணி வைக்கிறது வந்து ஈஸி, அவங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால. அண்ட் இங்கே பாருங்கள் நான் இன்றைக்கி ஊறுகாய் போட்டிருந்தேன் ஏற்கனவே என்னோடய சேனலில், அந்த க்ரீன் ஆப்பிள், அப்புறம் ஆப்பிள்லேயே இங்கே நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும், லைக் ராயல் காலா, பிங்க் லேடி,
அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸு. அண்ட் இந்த ஆரஞ்ச், இந்த மாண்டரின் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து அதோட ஸ்கின் வந்து என்னமோ மாதிரி இருக்குது, ஆனால் அந்த கடையில் நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு. இங்கே பாருங்கள் ஆப்பிளில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ரைஸு, ஒரு ஒரு வெரைட்டிக்கு ஒரு ஒரு ப்ரைஸு. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ராயல் காலா தான் இங்கே ரொம்ப ஸ்வீட்டான ஆப்பிள், லைக் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் அதுதான் வாங்குவேன் யூஸ்வலாக. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய், அப்புறம் நம்ம ஊர் இந்த சின்ன சின்ன பழமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பெங்களூர்லலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி குட்டி வாழைப்பழம், அப்புறம் நார்மல் வாழைப்பழம். இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய், வாழைக்காய்லாம் கூட நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இருந்துருவேன். ஸோ இந்த ஃப்ரூட் என்னன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலி. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸு, லைக் யோகர்ட், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேவர்டு யோகர்ட்ஸு, சீஸு, பட்டர், பன்னீர், டோஃபு, அதெல்லாம் தான் இருக்குது இங்கே. ஃபுல் டைரி ப்ராடக்ட்ஸுங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்லி மேடு டைரி ப்ராடக்ட்ஸு. அப்புறம் அந்த ரெடிமேட் சப்பாத்தி, அவங்க அந்த ரேப்புக்கான ரெடிமேட் ரேப், அதெல்லாம் கூட இங்கே இருக்கும். ஸோ இந்த கடையில் வந்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி நான்வெஜ் மீட் எதுவும் கிடையாது, வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். அண்ட் இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸு. ஸோ தேங்காயெல்லாம் கூட பாருங்கள், நம்ம ஊர் மாதிரியே தேங்காய் கூட கிடைக்கிறது. நான் ஆக்சுவலி எனக்கு வரலட்சுமி ரொம்ப வந்துட்டுருக்கு, ஸோ அதுக்கு வாங்கலாம்னு யோசிச்சேன். ஆனால் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, லைக் 5 டேஸ் 6 டேஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கெட்டு போயிடாமல் இருக்கணும், ஆனால் நான் வாங்கலை. ஸோ இங்கே பாருங்கள் அவகேடோ, அவகேடோவில் கூட நம்ம நல்ல ஒரு டோஸ்ட் பண்ணி காலையில் ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வாங்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் முட்டைக்கோஸ், அதுக்கு பக்கத்தில் இருந்தது ஐ திங்க் லெட்யூஸ். அப்புறம் அதை பாருங்கள் நிறைய காலியாக இருக்குது ஷெல்ஸு, ஏன்னா காலையிலேயே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ நான் டே எண்டில் வந்ததுனால எனக்கு நிறைய கிடைக்கல. இங்கே பாருங்கள் ப்ரொக்கோலி. ஸோ இந்த ப்ராக்லி வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அப்படியே வேக வச்சுட்டு அதில் உப்பு பெப்பர்லாம் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ராக்லி கூட நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், நான் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக போயிட்டுருக்கேன். நான் என் பையன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போகணும். இங்கே பாருங்கள் இது கிவி. அண்ட் இது என்ன ஃப்ரூட்டுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி, அதில் கீழே ஏதோ போட்டிருக்காங்க ஆனால் நான் அதை படிக்கலை. இது பாருங்கள் நம்ம ஊர் கோவக்காய். ஸோ இது வரைக்கும் நான் கோவக்காய் இங்கே வந்து ஃப்ரோசன் தான் வாங்குவேன், இந்த மாதிரி ஃப்ரெஷ் கோவக்காய் எனக்கு கிடச்சதே இல்லை. இது வந்து டூரியன் ஏதோ ஒரு ஃப்ரூட்டு. ஸோ அவ்வளோதான் அந்த பாருங்கள் கடையில் பின்னாடி யாருமே இல்லை. நான் அந்த கடைக்காரர்கிட்ட வந்து எனக்கு பச்சை மிளகாய் எங்கே இருக்குதுன்னு கேட்டவுடனே அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு. நான் அப்போ கடை எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கிளம்பினோடனே நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு அவர். ஏன்னா கடையில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க, ஐ திங்க் நாங்கள் தான் லாஸ்ட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ பாருங்கள் இங்கே ஃபுல் வாட்டர்மெலன் கூட இருக்குது, ஃபுல் வாட்டர்மெலன். ஆனால் நம்மளுக்கு கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நான் வந்து கட் பண்ண வாட்டர்மெலன் தான் வாங்குவேன். அண்ட் இங்கே மாண்டரினில் ஆக்சுவலி ஆரஞ்ச் மாண்டரினில் வந்து எக்கச்சக்க வெரைட்டி, பிளட் ஆரஞ்சு, அப்புறம் மாண்டரின்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய பேர் இருக்கும் அதுக்கு. ஸோ நான் எல்லாமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், ஏன்னா இந்த வின்டர் சீசனில் தான் எங்கள் மாண்டரின் ரொம்ப சீசன். அண்ட் நல்லா கிடைக்கும் நிறைய, இந்த குட்டி குட்டி பேக்ஸில் போட்டு நாங்கள் ஃபுல் இந்த பேக் மாண்டரின் தான் வாங்குவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துடலாம், அண்ட் நம்மளுக்கும் வந்து அந்த குட்டி ஆஃபீஸ்க்கு எனக்காவது போகணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள் ஆரஞ்செலாம் எப்படி இருக்குன்னு, ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த ஆரஞ்சு. அண்ட் இந்த கடையிலேயே வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸும் போட்டு விற்பாங்க. ஸோ இங்கே ஒரு மிஷின் இருக்குது, அதில் வந்து அவங்க ஃப்ரெஷ் ஆரஞ்ச் போட்டோன்னா அந்த ஜூஸை நம்ம கீழே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கண்டெய்னர்ஸ் தான் இது. ஸோ நம்மளே மேக் பண்ணிக்கலாம், அந்த மிஷினில் ஆரஞ்சை போட்டு அதை ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்ச் ஜூஸ் மேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ சுகர்லாம் கிடையாது அதில். ஸோ அதுக்கான மிஷின் தான் அது. ஐ திங்க் அந்த ஒரு பாட்டில், அந்த குட்டி 250 ml பாட்டில் வந்து $3 or $4 அந்த ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ நிறைய பேர் இங்கே வாங்கி குடிப்பாங்க ஷாப்பிங் வந்துட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய குட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த குட்டி ஷாப்பிங் ப்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.